ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றான வைணவர்களால உத்தமர் கோயில்னும் சைவர்களால பிச்சாண்டவர் கோயில்னு அழைக்கப்படுற திருச்சி திருக்கரம்பனூர் ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் திருச்சியில இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. மும்மூர்த்திகளும் தன்னோட மனைவிகளோடு தம்பதிகளா தனித்தனி சன்னதிகள்ல அருள்பாலிக்கிற ஒரே திருக்கோயில் இந்த கோயில் தான். இந்த இடத்துக்கு நீபக்ஷேத்திரம், மும்மூர்த்திகள் கஷேத்திரம்னு இன்னும் பல பேர்கள் இருக்குது. இந்த இடத்துக்கு திருக்கரம்பனூர் பேர் வந்தது பல காரணங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. கதம்ப மகரிஷிக்கு பெருமாள் அருள்பாலித்ததுனாலையும் பிரம்மதேவரோட வருத்தத்தை போக்க நினைச்ச பெருமாள் இந்த பகுதியில கதம்ப மரமா தோன்றி பிரம்மதேவருக்கு அருள்பாலித்ததுனாலே தான் இந்த இடத்துக்கு திருக்கதம்பனூர் பெயர் இருந்ததுக்கு நாளடைவில் அது மருவி திருக்கரம்பூர் அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றிருக்கு. இந்த கோயில் சப்த குருஸ்தலம்னு அழைக்கப்படுது. சிவகுருவான தட்சிணாமூர்த்தி, திருமாலோட குருவான வரதராஜர், குரு பிரம்மா, சக்தி குருவான சௌந்தர்ய பார்வதி, ஞான குருவான சுப்பிரமணியர், தேவ குருவான வியாழன், அசுர குருவான சுக்கராச்சாரியார், இவங்க 7 குருசுவாமிகளும் குருவுக்குரிய இடத்துல இருந்து அருள்பாலிக்கிறதுனால இந்த இடத்துக்கு ஆதி குருஸ்தலம்னு இன்னொரு பேரும் இருக்குது. இப்படி 7 குருமார்களும் ஒரு சேர தரிசனம் தர்றதுனால குரு பரிகாரம் பண்றோம்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபடலாம். இந்த கோயில இருக்கக்கூடிய உத்தமர் சன்னதியோட ஸ்தல புராணத்தின்படி பூலோகத்துல தனக்கு கோயில்களே இல்லைன்னு வருத்தப்பட்ட பிரம்மதேவரோட வருத்தத்தை போக்குறதுக்காக பெருமாள் பிரம்மதேவரை பூலோகத்துல பிறவி எடுக்க வைத்து இந்த பகுதியில கதம்ப பரமாகவே தான் உருவெடுத்து பிரம்மதேவரால் அபிஷேகம் செய்ய வச்சிருக்காரு. அந்த அபிஷேக நீர் தான் இந்த கோயில இருக்கக்கூடிய கதம்ப தீர்த்தமா மாறி இருக்குது. அபிஷேகத்தினால மகிழ்ந்த பெருமாள் வந்து பிரம்மதேவருக்கு கோயில் எழுப்பப்படணும் அப்படின்னு அருள்பாலித்து பிரம்மதேவரோட வருத்தத்தை போக்கியதா கோயிலோட ஸ்தல புராணம் கூறுது. திருமங்கை ஆழ்வார் இந்த கோயிலை பற்றி ஒரு பாசுரத்துல பாடியிருக்காங்க. கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில சேர்ந்து வாழ்வதுதான் உத்தமம், ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்பவர்களை தான் உத்தமர்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ல மும்மூர்த்திகளும் தம்பதிகளா இருந்து தன்னோட பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறதுனாலதான் திருமங்கை இந்த கோயில உத்தமர் கோயில் மங்களாசாசனம் செஞ்சிருக்காரு. இந்த கோயில இருக்கக்கூடிய பிச்சாண்டவர் சன்னதியோட ஸ்தல புராணத்தின்படி பிரம்மதேவரோட ஆணவத்தை போக்கணும்னு நினைச்ச சிவபெருமான் அவரோட 5வது தலையை கொய்து எடுத்துறாரு. அதனால பிரம்மஹஸ்தி தோஷம் பெற்ற சிவபெருமானோட கையில பிரம்மதேவரோட தலையானது ஒட்டி கொண்டு பிச்சை எடுக்கும் ஓடு போல மாறி இருக்குது. பசி நீங்க சாபத்தையும் பெற்ற சிவபெருமான் ஒரு பிச்சை எடுக்கும் உருவத்துல துறவி போல பூலோகம் ஃபுல்லா சுற்றி திரிஞ்சிருக்காரு. இந்த கோயில் உத்தமரை வந்து வழிபடவே பெருமாள் திருமகள்கிட்ட பிச்சாண்டவரான சிவபெருமானுக்கு உணவு வழங்கும்படி சொல்லியிருக்காங்க. அந்த பிச்சை எடுக்கும் அந்த ஓட்டுல திருமகள் உணவு வழங்கினதுனால அப்படியே உணவு நிரம்பி வழிஞ்சிருக்கு. அதனால அவரோட பசி நீங்கா சாபமும் நிவர்த்தி ஆயிருக்கு. பெருமாளும் பிச்சாண்டவருக்கு சயன கோலத்துல காட்சி அளித்து அருள்பாலிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த கோயில் தாயாருக்கு பூர்ணவல்லி அப்படிங்கிற பெயர் வந்தது. அதுக்கப்புறம் சிவபெருமான் தஞ்சையில உள்ள ஹரசாப விமோசன பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபட்டதாகவும் அதனாலதான் அவரோட பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கினதாகவும் பிச்சாண்டவர் சன்னதியோட ஸ்தல புராணம் கூறுது. இந்த கோயில தம்பதிகளா உள்ள புருஷோத்தமர் பூர்ணவல்லி, பிச்சாண்டவர் சௌந்தர்ய பார்வதி, பிரம்மா சரஸ்வதினு மெயின் தெய்வங்களை தவிர்த்து முருகன், நந்தி, நவகிரகம், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, சண்டிகேஸ்வரர்னு சன்னதிகளும் வேணுகோபாலன், பாமா ருக்மணி, கிருஷ்ணர், பழனி ஆண்டவர், நால்வர் அப்படின்னு பல பேருக்கு தனித்தனி சன்னதிகளும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோயில இருக்கக்கூடிய தசர லிங்கம் பிள்ளைவரம் வேண்டி வரம் பெற்ற ராமாவதாரத்துல சீதா தேவியோட தகப்பனான ஜனக மகாராஜா வைத்து வழிபட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. புருஷோத்தமன் அப்படிங்கிறதுக்கு உயர்ந்த புருஷன், உத்தம புருஷன் அப்படிங்கிற பேர் இருக்குது. பெருமாளோட ராமாவதாரத்துல ராமன் ஏகபத்தினி விரதனா இருந்ததுனால ஜனக மகாராஜா பெருமாளுக்கு, புருஷோத்தம பெருமாளுக்கு முதன் முதல்ல கோயில் எழுப்பினதா ஒரு புராணம் தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் இடைக்கால சோழர்கள் 8வது நூற்றாண்டுல இந்த கோயில பெரிதாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்கர்கள் என பல பேர் இந்த கோயில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. கோயில கூடிய கல்வெட்டுகளின்படி 10வது நூற்றாண்டு கேசரிவர்ம சோழன், சுந்தர பாண்டியன் இந்த கோயிலுக்கு நன்கொடைகள் கொடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோயில கார்த்திகை தீப திருவிழா நேரத்துல மும்மூர்த்திகளுக்கும் 3 திசைகள்ல சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு ஒன்றா வீதி உலா நடத்தப்படும். புருஷோத்தம பெருமாளுக்கு சித்திரை மாசத்திலும் பிச்சாண்டவருக்கு வைகாசி மாசத்திலும் தேர் திருவிழா ரொம்ப விமர்சையாகவே நடைபெறும். இந்த கோயிலுக்கு நீங்க ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.